நீங்கள் காதலும் கடத்த போகும் படத்தோட இன்டர்வியூக்கு வந்து ரேடியோ ஸ்பீக் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னோட ஒர்க் ஹோம்ஒர்க்கு இந்த படத்துக்கு எதுவும் பண்ணல, என்னோட லேசி கேரக்டர் இந்த படம் அப்படியே அமைஞ்சிச்சு அப்படியே பண்ணிட்டேன். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹோம் மாதிரி சில டைமில் அந்த ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, ஸோ இதுக்கான ஹோம் ஒர்க் மாதிரிலாம் பண்ணிங்களா சார்? ஹோம்ஒர்க் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், எனக்கு என் படமே ஹோம் ஒர்க் பண்ணாலே எச்சலாக இருக்கும், வீட்டுக்கு வந்து லேபர் ஒர்க்கு ஹோம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அட்ஜஸ்ட். நான் சமீபமாக எல்லோரும் கேள்வி கேட்குறேன், அதனால பதில் சொல்கிறேன், ரெண்டு வருஷம் சொன்னதாக இப்போ நம்ம இன்றைக்கி பேசணும்னு சொல்லுவோம். இதுதான் சீன்னா இந்த தலையாட்டுற டைமிங் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் கவுண்டர் முக்கியம் எனக்கு, அந்த டைமிங்கில் நான் கவுண்டர் கொடுப்பேன். நான் தனியாக பண்ணிட்டு வச்சுக்கேன், உங்கள் டைமிங் நான் எங்கே வச்சுக்கிறேன், இங்கே ஒன்று அழகாக ஒன்று க்ரியேட் ஆகும், அதுதான் அழகு தனியாக பண்ணும்போது வராது. ஹோம் ஒர்க்னால் என்ன பண்ணலாம்னா பாடி லாங்குவேஜ் தான் ஹோம் ஒர்க் ட்ரை பண்ணேன், பட் பாடி லாங்குவேஜ் கூட கேரக்டர் வேணும், அது இல்லாமல் சும்மா பண்ண முடியாது. இப்போ நம்ம தொடக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா, இல்லாமல் சும்மா அவங்க தொடச்சி வைப்போம்னு தொடக்கக்கூடாது, அது ரீசன். ஸோ லொக்கேஷன் போய் அங்கே இருக்க குவார்ட்டர்ஸோட மிங்கிள் ஆகி அந்த லொக்கேஷனில் இயல்போடு இருந்து அங்கே உங்களுக்கு எந்த மறந்து நடக்கிறதில்ல, இயல்பாக நடக்கும்போது நடக்கல, அதுதான் நான் ரொம்ப ரசிக்கிறேன், அதுதான் ஆர்கானிக்காக இருக்கும், அதுதான் ஒரிஜினலாக இருக்கும். ஹோம் ஒர்க் பண்ணால் இது இருக்காது, பிளாஸ்டிக்காக இருக்கும், ஏற்கனவே ஃபேக்ட்ரியில் செஞ்சு எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை உடம்பு பண்ணுறேன்.